பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம். அன்பு குழந்தையே, எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருபவர்கள், உன் மதிப்பு புரிந்தவர்கள் மீது அதிக அன்பு செலுத்து. அதே நேரத்தில் இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளையும் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை. எப்பொழுதும் எந்த உறவு ஆயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ சொல்லவில்லை, அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்று கூறுகிறேன். நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்பொழுதுதான் நீ எதை மனதில் ஆசைப்பட்டாயோ அதை அடைய முடியும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று வருத்தப்படாதே. முதலில் ஒன்றை புரிந்து கொள், நிலையுள்ளவை என இந்த உலகில் ஒன்றும் இல்லை. நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறிப்போவாய். உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருவாய். மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று ஒன்று கிடைக்கும் வரை. கிடைத்துவிட்டால் அங்கே பொருந்தி கொள்வாய். உன் அம்மாவாக நீ ஒரு நிலையான இடத்தை அடைய நீ பட்ட வழிகளையும் துன்பங்களையும் அலைச்சல்களையும் யோசிக்கிறேன். ஆனால் அப்பா என்ற இடத்தை நான் யோசிக்கும் போது நீ மேலும் மேலும் உயர்ந்து நிற்க உனக்கு இன்னும் அனுபவம் தேவை என்றுதான் சொல்வேன். அதனால்தான் உன்னிடத்தில் இவ்வளவு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கிறேன். உனக்கான வழியை காண்பித்த நான் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய மாட்டேனா? உன் சாயப்பா பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? நிச்சயம் உன்னை வழிபடுத்தி உன் கவனத்தை அதில் திருப்பி வெற்றி பெற செய்வேன். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள், ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.